ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தம் ஆலு ஸோ இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷு ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் நல்ல சுடு தண்ணியில் வந்து கொஞ்சமே வந்து உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுதாங்க அந்த அளவுக்கு வர மிளகா அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் கலருக்கு வேணும்னா கொஞ்சம் பைடிகிச்சில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு வந்து நான் தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் ஆனால் உண்மையால இந்த டிஷ்ல பார்த்திங்கன்னா தக் புளிப்புக்கு வந்து தக்காளிக்கு பதில் தயிர் ஆட் பண்ணுவாங்க இது வந்து நம்ம இஷ்டம்தான் அதுக்கப்புறம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீ பாருங்கள் இதுக்கு வந்து மெயின் பேஸ் வந்து உருளைக்கெழங்கு தான் இந்த மாதிரி குட்டி குட்டி உருளைக்கெழங்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துட்டு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் தாராளமாக எண்ணெய் விட்டு அதில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் அதே எண்ணெயில் வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி இந்த தக்காளி வரமிளகெல்லாம் அரிச்சு வச்சு அந்த விழுதியும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அது இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இதுக்கான கிரேவிக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வேணும்னா தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா கொஞ்சமே கொஞ்சம் ஜீரகத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பேபி போட்டுவிடுவோ அது கூட சேர்த்துற வேண்டிதான் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி மேலே தூவிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி